மதுரை உசிலம்பட்டி உசிலம்பட்டி அருகே பார்வையற்ற கர்ப்பிணி பெண் மர்ம மரணத்தில் பெண்ணின் கணவன் குடும்பத்தாரை கைது செய்யக்கோரி பெண்ணின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் உசிலம்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செக்கார்நூர் அணியை அடுத்துள்ள புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னராஸ் மனைவி ரவீனா பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான உள்ளார். இவர்களுக்கு ஏற்கனவே 2 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் 2வதாக ரவீனா கருத்தரித்து தற்போது 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். திருமணம் முடிந்த காலம் முதல் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாகவும் செக்கார்நூரணி சுசிலம்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டு விசாரணைக்கு பின் சமரசம் ஏற்பட்டு சமீப காலமாகத்தான் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை கணவன் சின்னராஜ் வழக்கம் போல கூலி வேலைக்கு சென்றுவிட கர்ப்பிணியான ரவீனா வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்ததை கண்ட அக்கம் பக்கந்திரர் அவரை மீட்டு செக்கானூரணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளனர். அங்கு ரவீனாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ரவீனா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த செக்கார்நூரணி காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக ரவீனாவின் தந்தை ராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரவீனாவின் இறப்பிற்கு காரணமான சின்னராஜா குடும்பத்தாரே காரணம் என்றும் அவர்கள் அடித்து கொன்றுவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டி அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி ரவீனாவின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து உசிலம்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த உசிலம்பட்டி போலீசார் முற்றுகையில் ஈடுபட்டவர்களிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். அந்த பிள்ளை ஒரு ஊனமுற்ற கண்ணு தெரியாத பிள்ளை கொடூரமான செயல வந்து எத்தி போட்டு கொண்டு விட்டு நாடா மாறி இருக்காங்க. கர்ப்பிணி பெண் அது ஒரு 5 மாசம் கர்ப்பிணியா வர இருக்கு, கன்சியூவா இருக்கு. அதனால அந்த கொலையில வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எங்களுக்கு அந்த சந்தேகத்தை நான் திருப்திப்படுத்த வரைக்கும் நாங்க வந்து வாங்க மாட்டோம், நாங்க புறக்கணிக்கிறோம்.